புதிதாய் புகுத்தந்த அழகான காலை பொழுதுல உங்க எல்லாரையும் சந்திக்கிறதுல மிக்க மகிழ்ச்சி. இது நேரம் நல்ல நேரம் நிகழ்ச்சி. ஓம் கால காலாய வித்மகே காலஹஸ்தாய தீமகி தன்னோ காலபைரவ பிரச்சோதயாத். ஸ்ரீ காலபைரவரின் பாதார விந்தங்களை போற்றி வணங்கி இன்றைய நிகழ்ச்சிக்குள் அடியெடுத்து வைப்போம். இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில ஜோதிடம், அதிலும் குறிப்பாக கால் ரேகை ஜோதிடம் குறித்த மிக தெளிவான விளக்கங்களை நம்மிடையே பகிர்ந்துக்கிறதுக்காகவே இங்க வருகை தந்திருக்காரு ஸ்ரீ பைரவா பீடம் ஸ்ரீ விஜய் சுவாமிஜி அவர்கள். வாங்க நேர்களே, அவரை சந்திக்கலாம். வணக்கம் சுவாமிஜி. நமஸ்காரம். வாழ்க்கை பசுமையாகட்டும், வாழ்வில் மகிழ்ச்சி பொங்கட்டும். ஓம் ஸ்ரீ சொர்ணகர்ஷ்ண பைரவாய் நமக. பைரவருடைய ஆசீர்வாதம். சுவாமிஜி, பொதுவாக சொல்வாங்க மக்கள் சேவையே மகேசன் சேவை அப்படின்னு சொல்லி. அப்படிப்பட்ட அற்புதமான உன்னதமான சேவையை நீங்கள் பண்ணிட்டு இருக்கீங்க. நம்ம நிறைய பேசியிருக்கோம், நிறைய உங்களை பற்றி விஷயங்கள் நான் கேள்விப்பட்டிருக்கேன், படிக்கவும் செஞ்சுருக்கேன். அதாவது 15 வருடங்களுக்கும் மேலாக நீங்கள் வந்து இந்த ஜோதிடத்துறையில், அதுவும் கால் ரேகை குறித்த ஜோதிடத்துறையில் இருக்கீங்க. இதிலும் குறிப்பாக ஹைலைட் என்னன்னா 33 அடி உயர பைரவருடைய பிரம்மாண்டமான சிலை, அற்புதமான கோவில் வந்து நீங்கள் கட்டிட்டு இருக்கீங்க. ரொம்ப குவைட்டாக நிறைய நல்ல விஷயங்களும் நீங்கள் பண்ணிட்டு இருக்கீங்க சுவாமிஜி. நான் நம்ம நேயர்களுக்கு நிச்சயமாக சொல்லியே ஆகணும், 1600 மேற்பட்ட குழந்தைகளுக்கு இலவசமா ஹார்ட் ஆபரேஷன், அவங்களுக்கு ஒரு உயிர் நாடியாகவே நீங்க இருந்திருக்கீங்க. நிறைய பேருக்கு கல்வி தானம், கல்வி கற்றுக் கொடுக்கறீங்க. இப்படி உங்களை பத்தி நிறைய சொல்லிட்டே போலாம் சுவாமிஜி. அப்படிப்பட்ட உங்களை சந்திக்கிறது எனக்கு கிடைத்த பாக்கியம் அப்படின்னே சொல்லணும். டு பிகின் வித், கால் பெருவிரல் ரேகையில நீங்க ஜோதிடத்துல வல்லுநர். நீங்க கால் ரேகை வச்சு எப்படி சுவாமிஜி ஜோதிடம் சொல்ல முடியும்? அதுல இருக்கக்கூடிய கோடுகள், அதன் முகங்கள் குறித்தும் நீங்க சொல்லுங்க. நிறைய இதை பத்தி பேசிக்கிட்டே போலாம். கால் ரேகைங்கிறது இப்போ நான் எல்லாத்துக்கும் சொல்கிற ஒரே ஒரு பாயிண்ட்டு தான். உங்கள் ரேகை கொடுத்துட்டு நீங்கள் அமர்ந்துக்குங்க. உங்களை பற்றின விஷயம் நான் சொல்கிறது சரியாக இருந்தால் நீங்கள் நீ ஃபாலோ பண்ணுங்க அப்படின்னு. எல்லாருமே வந்து ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் வந்து உட்காந்தோடனே இந்த ரேகை எடுப்பேன், ஃபஸ்ட்டு இந்த ஸ்டாம்பேட் வச்சு ரேகை எடுக்கணும். இந்த கால் ரேகைங்கிறது நம்ம 1 ரூபாய் காயின் என்ன சைஸில் இருக்கோ அவ்வளோதான் இருக்கும். இப்போ ஒரு எக்ஸாம்பிள், இதுதான் ரேகைனா இந்த ரேகையை வச்சு அப்போவே நான் பார்க்க ஆரம்பிச்சிருவேன். இந்த கோடுகள்ங்கிறது வந்து நம்ம முடி என்ன திக்னஸ் இருக்கோ அந்த முடி திக்னஸில் உள்ள வரக்கூடிய லைன், அந்த கோடுகள் இருக்கும். முகங்கிறது டோட்டல் அமைப்பு தான் நான் முகம்னு சொல்கிறோம். இந்த கால் பெருவல் ரேகை பொறுத்தவரையிலோ உங்கள் ரேகை கொடுத்துட்டு அமர்ந்துக்குங்க. நான் சொல்கிற விஷயம் நான் எல்லாத்துக்கும் சொல்கிற கேள்வியாக தான். உங்களை பற்றி நீங்கள் எங்கள்கிட்ட எதுவும் சொல்லாதீங்க சாமி. எங்களுக்கு இந்த பிரச்சனை, உங்கள் பிரச்சனையை எங்கள் நாலேஜுக்கே கொண்டுட்டு வராதிங்க. உங்கள் பிரச்சனை என்னங்கிறத நான் தெரியப்படுத்துகிறேன். நான் சொல்கிற விஷயம் சரியாக இருந்தால் ஃபாலோ பண்ணுங்கள். எல்லாத்துக்கும் காரணம் பைரவர் தான். இந்த கால் ரேகை பொறுத்தவரையிலும் எடுக்க ஆரம்பித்ததுலேருந்து ஒரு 5 மினிட் 10 மினிட்டில் நான் அனலைஸ் பண்ண ஆரம்பித்ததுலேருந்து கேள்விகள் மட்டும் நான் ஃபஸ்ட்டு கேட்பேன். உங்களுக்கு வாழ்க்கையில் எது நடந்துச்சா, எஸ் நோ மட்டும் பதில் கொடுங்க. எஸ்னால் நான் சொல்கிறது சரி, நீங்கள் சொல்கிறீங்க. அப்போ அந்த கேள்விகள்லையே நான் பதில் எடுத்துறேன். அந்த கேள்விகள் கேட்குற போதே அவங்க எல்லாருமே எஸ் எஸ் எஸ்ன்ட்டு வரும்போது விஷயத்துக்கு நான் சொல்ல ஆரம்பிச்சிருவேன். இந்த பிரச்சனையால் தான் நீங்கள் வந்து உட்காந்துருக்கீங்க. உங்களுக்கு ஒரு மனிதன் வந்து உட்கார, ஒரு ஆண் வந்து உட்காரார் அப்படின்னா திருமணம் தடைப்பட்டு இருக்கலாம், ஆயிரங்கள் வேதனைகளில் வருவாங்க. அப்போ நம்ம இதை சொல்கிற போது பார்த்திங்கன்னா அவங்களுக்கு ரொம்ப நம்பிக்கையும் பலம் அதிகமாகிடுது. எல்லாத்துக்கும் காரணம் இந்த பைரவா தான். இந்த முகம் என்னடா அது முகம் அப்படின்னு சொல்கிறோமே, இந்த கால் ரேகைக்கு முகத்துக்கு என்ன சம்பந்தம்? அதாவது முகம்னு சொல்கிற அமைப்புகள் பார்த்திங்கன்னா இந்த உள்ளே வரக்கூடிய கோடுகள் ஒரு விதம். முகங்கிறது அந்த கால் பெருவல் ரேகை டோட்டல் விஷயம். 1 ரூபாய் காயினால ஏற்கனவே நிறைய இதை பற்றி சொல்லியிருக்கேன். இந்த முகத்தை வச்சு தான் ஒரு மனிதனுடைய வாழ்க்கை. இப்போ வந்து நீங்கள் சரண்யா அப்படின்னா சரண்யா இந்த ஃபேஸ் லுக்கில் இருப்பாங்கன்னு சொல்கிறது மாதிரி, முகம்னா இந்த கால் ரேகை பொறுத்த வரைக்கும் நம்ம எப்படி கை ரேகை பார்க்குறோமோ அது மாதிரி கால் ரேகை பொறுத்த வரைக்கும் கஜ முகம், கோ முகம், கருட முகம், இது மாதிரி முகங்கள் கிட்டத்தட்ட 12 வகையான முகங்கள் இருக்குது. அந்த முகத்தினுடைய குணாதிசயங்கள் ஒவ்வொரு விதமாக இருக்கும். இப்போ ஒரு எக்ஸாம்பிள், கஜ முகம் இருக்கிறவங்க கண்டிப்பாக ஃபேஸ் வேல்யூவில் இருப்பாங்க, ஃபேஸ் ப்ராப்ளம் ஆகிட்டே இருப்பாங்க. அது சினிமாவாக இருக்கலாம் அல்லது அரசியலாக இருக்கலாம். கோமுகம் இருந்துச்சு அப்படின்னா அந்த முகத்தை பார்த்தோன்னே அவன் கோவக்காரன்னு சொல்லிட முடியும். நாகமுகம் அப்படின்னு சொல்கிறதுனா எப்போ பார்த்தாலும் பார்த்திங்கன்னா சுயநலவாதியாக இருப்பாங்க. இந்த மாதிரி அந்த ரேகையை பார்த்தாவே அழகாக என்னால் தெளிவுபடுத்த முடியும். கோடுகள் அப்படிங்கிறது கிட்டத்தட்ட உள்ளே வரக்கூடிய அந்த லைன் சொல்கிறேன் பார்த்திங்களா, அந்த லைன் 240 வகையான கோடுகள் இருக்குது. ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான பிரச்சனை இருக்கலாம். கல்யாணம் தடைப்பட்டு இருக்குன்னா அது 10 பேரில் 6 பேர்த்து கூட கல்யாணம் தடைப்படலாம். உடல் வியாதிங்கிறது அது மாதிரி. அப்போ மனிதனுடைய குணாதிசயங்களை நம்ம பிரிக்கணும். எல்லாருமே ஒரே மாதிரி குணாதிசயங்கள் இருக்க போகிறதில்ல. அந்த குணாதிசயங்கள் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் நிலை என்ன, என்ன நிலையில் இப்போ இருக்காங்க, அவங்களுடைய அமைப்பு எப்படி இருக்குது, அவங்களுடைய விதி எப்படி இருக்குது, இது எல்லாத்துக்கும் கிரக பலங்கள் எப்படி இருக்குது. கிரகங்கிறது நான் சொல்கிறது 9 பிளானட், 9 நவகிரகம். 9 நவகிரகம் சரியாக இருந்தால் நம்ம எடுத்த காரியத்தில் எல்லாத்துலேயும் ஜெயிச்சிடலாம். ஒன்று, அதே மாதிரி ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் ஜொலிக்கணும், அந்தஸ்தில் பேரும் புகழடையணும், ஒரு வேல்யூவாக இருக்கணும் அப்படின்னா 20 நட்சத்திரங்கள் பலமாக இருக்கணும். இந்த கோடுகள், 240 வகையான கோடுகள் வச்சோம் அப்படின்னம்னா
அதில் ரேகியில் எனக்கு துல்லியமாக தெளிவாக அந்த ரேகி எடுக்க ஆரம்பித்ததுலேருந்து பார்க்க ஆரம்பித்ததுலேருந்து என்ன நடந்துச்சு, என்ன நடக்க போகுது, என்ன குறை, அந்த குறை மட்டும் நான் வந்து எல்லாருமே பார்த்திங்கன்னா ஒரு சில பேர் என்ன சொல்லுவாங்க, இந்த அஸ்ட்ராலஜர்லாம் இதை இந்த கோயிலுக்கு போயிட்டோம்னு சொல்லுவாங்க அல்லது பரிகாரங்கள் சொல்லுவாங்க. நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, இப்போ ஒரு ஹெல்த் இஷ்யூவே இருக்குது, இந்த ஹெல்த் இஷ்யூக்காக தான் நீங்கள் வந்திருக்கீங்க, தீராத ஹெல்த்தில் வியாதியாக இருக்குது அப்படின்னு சொன்னால் அந்த பிரச்சனைகள் என்னென்னு கண்டுபிடிச்சிருவேன். தோஷங்கள் இருக்கா, அல்லது கிரகத்தில் பிளானட் வீக்காக இருக்கா, அல்லது நட்சத்திரங்கள் வீக்காக இருக்கா அப்படிங்கிறத அனலைஸ் பண்ணி, இந்த வியாதி இருக்கிறதுக்கு உங்களுக்கு இதெல்லாம் குறைகள் இருக்கிறதுனால தான் இது பிரச்சனைகளாக இருந்துகிட்ருக்கு அப்படின்னு சொல்லிடுறேன். ஒன்று, அடுத்தது தீர்வு வேணும். தீர்வுங்கிறது நான் முடிவெடுக்கிறதே அல்ல, இதை பண்ணுங்கள் இந்த கோயிலுக்கு போங்கன்னு நான் சொல்கிறதில்ல. நான் என்ன பண்ணுறேன், இப்போ இன்றைக்கி ஒருத்தர் வந்து பார்த்தாங்கன்னா ஒன் டே அவங்களுக்கு பலன்கள் எல்லாமே சொல்லி முடிச்சிடுறேன். தீர்வுங்கிறது மட்டும், ஒரு எக்ஸாம்பிள், இப்போ வியாதியில் வந்திருக்காங்க அப்படின்னா, தீராத வியாதி இருந்துச்சு அப்படின்னா இதுக்கு இந்த வியாதிக்கு என்ன பண்ணலாம், கிரக ரீதியாக பலம் ப்ளஸ் மைனஸ் அனலைஸ் பண்ணி அதுக்கு அவங்களுக்கு நான் ஒன் டே என்னுடைய ப்ரேயரில் தியானத்தில் பைரவர்கிட்ட உத்தரவச்சிடுறேன். உத்தரவச்சு கேட்டால் அவள் என்ன, அது பரிகாரங்களாக இருக்கலாம் அல்லது கோயிலுக்கு போய்ட்டு சில உத்தரவாக இருக்கலாம், அந்த உத்தரவுப்படி அவங்க ஃபாலோ பண்ணுற போது எவ்வளோ பெரிய பிரச்சனையாக இருந்தாலும் முழுக்க பைரவர் நம்பி வந்தாங்களாம். பேசிக்காகவே எல்லாத்துக்கும் நம்பிக்கை தான் முக்கியம், பேசிக்காகவே அடித்தளம் உங்களை நீ நம்புங்க, கிரகத்தை பலப்படுத்துங்க, பைரவர் நம்புங்க, வாழ்க்கையில் பெரிய மாற்றங்கள் கிடைக்கும். இந்த கால் ரேகையை பொறுத்த வரைக்கும் என்னால் துல்லியமாக தெளிவாக கணிக்க முடியும், கணிச்சு சொல்ல முடியும். சார், காலே இல்லாதவனுக்கும் சிறப்பான எதிர்காலம் அப்படிங்கிறது ஒன்று இருக்கு தானே சார்? செய்யுது. ஒலிம்பிக்ஸில் கூட பார்த்தீங்கன்னாக்கா இதற்கு உரித்தான ஒரு இதெல்லாம் கூட அவங்களுக்கு உரித்தான போட்டிகள் வச்சு அவங்களும் ஒலிம்பிக்ஸ் ஜெயிக்கக்கூடிய அளவிற்கு தன்னம்பிக்கை ஓட்டிகிட்டு இருக்காங்க. இந்த நிலையில் நாங்கள் எதற்காக கால் ரேகையை நம்பணும்? சரியான கேள்வி, ரொம்ப அற்புதமான கேள்வி. இது மக்களுக்கு ஒரு சந்தேகங்கள் கூட இருக்கலாம். ஒரு பொருளே இல்லாத விஷயத்தை நம்ம பேசுகிறது பிரயோஜனம் இல்லை, ஒரு பொருளே இல்லாத விஷயத்தை நம்ம பேசுகிறது பிரயோஜனம் இல்லை. நான் ஏன் இதுக்குள்ளே வந்தேங்கிறது எனக்கு அந்த பைரவர் தான் இன்ன வரைக்கும் எனக்கு விட கொடுத்தாகணும். நான் வந்து இது நான் ஒரு தொழிலில் போகணும் அப்படி இருந்தேன், ஏன் ஜோதிடத்துக்குள்ளே ஆன்மீகத்துக்குள்ளே வந்தேன் அப்படிங்கிறது. வந்ததுலேருந்து கடந்த 18 வருடங்கள் முடிஞ்சிருச்சு, 23 வயதில் இதை பார்க்க ஆரம்பித்தேன், 18 வயதில் அந்த ரேக் எடுத்து ரிசர்ச் பண்ண ஆரம்பித்தேன், 6000 மனிதர்கள் ரேக் எடுத்து ரிசர்ச் பண்ணியிருக்கேன், 6000 விதமான மனிதர்களாக தான் இருப்பாங்க. உங்கள் குணம் எனக்கு வராது, என் குணம் இன்னொருத்தருக்கு வராது. காலே இல்லை அப்படிங்கிறது ஒரு மனிதனுடைய பிறப்பு இறப்புங்கிறது இயற்கை, யாராலையும் தடுக்க முடியாது, யாராலும் நிர்ணயிக்க முடியாது. இந்த கால் ரேகிங்கிறது நான் ஏன் ரிசர்ச் பண்ண, நான் ஏன் இதை ஆராய்ச்சி பண்ண, ஏன் மக்களுக்கு இதை கொண்டுட்டு போயிட்டுருக்கேன், இந்த 18 வருடமாக ஏன் மக்களுக்கு நான் வந்து இதை சொல்லிகிட்ருக்கேன்னா யாருக்கும் விட தெரியாது. அது பைரவருடைய அருள், பைரவருடைய சக்தி தான். ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் காலே இல்லை அப்படின்னா, ஒரு மனிதனுடைய உடலில் அங்கம், ஒரு கண் பார்வை அற்ற ஆயிடுச்சு, பார்வை இழந்துட்டோம் அப்படின்னா அந்த பார்வை வரக்காக என்ன வழியாக அதை தான் பார்க்கணும். ஒரு ட்ரீட்மெண்ட்டாக இருக்கலாம் அல்லது ஒரு வழிபாடுகளாக இருக்கலாம். இன்றைக்கி இந்த மண்ணில், இந்த பூலோகத்தில் ரெண்டு விஷயம், ஒன்று டாக்டர்ஸ் கன்சல்ட் பண்ணுறது, இன்னொன்று நம்பிக்கை, ஆன்மீக சம்மந்தப்பட்ட ஜோதிடம் இதான். இப்போ ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் ஒரு விஷயம் இல்லாத நம்ம வந்து இருக்குதுன்னு நம்ம ப்ரூஃப் பண்ணவே முடியாது. கண்டிப்பாக ஒருத்தருக்கு கால் இல்லை அப்படிங்கிற போது அது என்னால் அது கால் நான் ரேகி வச்சு தான் பார்க்குறேன், அது என்னால் பார்க்க முடியாது. அப்போ அதுக்காக அந்த மனிதன் ஜெயிக்க மாட்டானா அப்படிங்கிறது நான் வாதத்துக்கு வரல. ஏன் ஜெயிக்க மாட்டானா வாதத்துக்கு வரல அப்படின்னா, ஒரு மனிதனுடைய வாழ்க்கைங்கிறது, நான் ஜாதகங்கிறது ஒரு விதமான சப்ஜெக்ட், ரேகிங்கிறது ஒரு விதமான சப்ஜெக்ட். இந்த ரெண்டு விஷயந்தான் இந்த மண்ணில் நிர்ணயிக்கப்பட்ட விஷயம், மனிதனுடைய வாழ்க்கையை தெரிஞ்சுக்கக்கூடியது. கைராகிங்கிறது காலகாலங்களாக இருக்கக்கூடியது. நான் ஏன் இந்த கால் ரேகி எடுத்து எனக்கு 17-18 வயதுக்குள்ளே ஏன் பைரவர் நான் விரும்பி கும்பிடணும், ரொம்ப சின்ன வயசுலேருந்து நடந்த இது, இதெல்லாமே ஒரு என்னுடைய வில்லேஜ்லேயும் என்னுடைய குடும்பத்திலையும் கேட்டாத பற்றி தெரியும். ரொம்ப நடந்து பழகிற போதே பைரவர் மலை பற்றுதல் அதிகம், எந்த கோயிலுக்கு போனாலும் பைரவர் மட்டும்தான் வணங்குவேன்னு சொல்லுவாங்க. அப்போ அந்த பைரவருடைய உந்துதலை தான் நான் இந்தளவுக்கு அடியெடுத்து வச்சுட்ருக்கேன். நான் சாதிஷ்டன்னு சொல்கிறக்கெல்லாம் என்கிட்ட ஒன்றுமே கிடையாது, அவன் இயக்கிறான், நான் இயங்குறேன், அவ்வளோதான். என்னை படைத்த கடவுளுக்கு, என்னை உருவாக்குன தாய் தந்தைக்கு, என்னை வழிநடத்தக்கூடிய பைரவருக்கு தான் அது மூணு சமர்ப்பணமே, நம்ம கையில் ஒன்றுமே கிடையாது. கால் இல்லாதவங்களுக்கு இந்த ரேகை எடுத்து பார்க்கணும் அப்படின்னா கண்டிப்பாக அவன் ஜெயிக்க மாட்டானா, கண்டிப்பாக எல்லா மனிதர்களுக்கும், இந்த மண்ணில் பிறந்த எல்லா மனிதர்களுக்கும் கண்டிப்பாக ஒரு இடம், வெற்றி இடம் உண்டு. அந்த வெற்றி இடம் எந்த இடத்துக்கு இருக்குங்கிறத அனலைஸ் பண்ணுறதா ஜோதிடம். வண்டியில் வேகமாக போனால் விழுந்துருவாங்கிறது எல்லாத்துக்கும் தெரியும். ஜோதிடர்கள் வந்து இந்த காலகட்டத்தில் உங்கள் டைம் பேடாக இருக்குங்கிறத கணிக்கிறதா ஜோதிடம். இதை நம்ம ஊக்கமாக வச்சுக்கிறதும் பலவீனம் ஆக்கிக்கிறதும் நம்மளுடைய கையில் தான் இருக்குது. எல்லாத்துக்கும் பேசிக்காக நம்பிக்கை தாங்க. அது ஒரு குடும்பத்துக்குள்ளே, அது மனைவியாக இருக்கட்டும், கணவனாக இருக்கட்டும், ஒரு தொழிலாளியாக இருக்கட்டும், எல்லாமே நம்பி ஒப்படைக்கணும், நம்பி கொடுக்கணும். பைரவர் நம்புங்கிறது ஒரே தாரக மந்திரம், அது எல்லாத்துக்கும் சொல்லிகிட்ருக்கேன். கண்டிப்பாக இந்த கால் இல்லாதவங்களுக்கு இதுக்கு யாருக்குமே விட சொல்ல முடியாது, இல்லாத பொருள்களுக்கு இருக்கும்னு நம்ம காமிக்க முடியாது, அதனால் எல்லாமே பைரவர் தான்.
இல்லாத பொருளுக்கு அங்கிங் இணாதபடி எங்கும் நிறைந்திருக்கும் அந்த இறை அருள் தான் வந்து சாட்சியாகவும் பதிலாகவும் இருக்க முடியும் அப்படின்னு அழகான விளக்கம் கொடுத்தீங்க சார். இப்போ ஒருத்தருக்கு வந்து இந்த மாதிரியான நோய்கள் வரக்கூடிய வாய்ப்பு இருக்கு, இல்ல இவங்க வாழ்க்கையில இப்படி பிரச்சனை வரக்கூடிய வாய்ப்பு இருக்குன்னு ஜோதிடம் வச்சு நம்ம முன்கூட்டியே கணிச்சு சொல்ல முடியும். அதே மாதிரி அவங்க கால் ரேகை வச்சு கணித்து சொல்ல இயலுமா? சேலஞ்சே பண்ணியிருக்கேன், என் சொந்த பிளட்லயே சேலஞ்ச் பண்ணியிருக்கேன், என் சொந்த சித்தப்பாவுக்கு சேலஞ்ச் பண்ணியிருக்கேன். அதே மாதிரி என் சொந்த எனக்கு ஃபேமிலியில் ஏன்னா நான் அடுத்தவங்களை நிறையா சொல்லலாம், இன்றைக்கி பிரபலமான விஷயங்கள் நிறையா சொல்லலாம், பட் நான் ஒரு முகம் தெரிஞ்ச விஷயத்தை நான் என்னால் பேச முடியும். என் குடும்பத்தை பற்றி பேசலாம். என் குடும்பமே பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு இவன் நம்ம குடும்பத்துக்கே சம்மந்தம் இல்லாமல் ஒரு ஜோதிடம் ஆன்மீகன் இப்படி போயிட்டுருக்கானே ஒரு, ஏன்னா பேசிக்காகவே நாங்கள் ஒரு பிஸ்னஸ் அக்ரிகல்ச்சர் இப்படி ஃபேமிலியில் வரக்கூடியது, ஈரோடுனாவே எல்லாத்துக்கும் தெரிஞ்ச விஷயந்தான். அப்போ நான் அந்த ரேகை எடுத்து ரிசர்ச் பண்ணிகிட்ருக்கேன். சொந்த என் சித்தப்பா அம்மாவுடைய தங்கை ஹஸ்பண்டுக்கு பார்த்து சொல்கிற போது, இந்த காலகட்டத்திலேருந்து நீங்கள் வாகனம் எடுக்காதீங்க, வாகனம் அடிபடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்கிறேன். நான் என்ன இருந்தாலும் அந்த வீட்டுக்கு நான் ஒரு மகன் தானே, ஏற்றுக்கவே இல்லை. அந்த சித்தப்பா வந்து ஹாஸ்பிட்டலேருந்து பொழைச்சி வந்த பெரிய விஷயம் போச்சு. நான் சொன்ன பீரியடில் அதே மாதிரி ஆக்சிடென்ட். அந்த கிட்டத்தட்ட இதெல்லாம் நான் சொல்கிறது ஒரு 10-15 இயர்ஸ் பேக்கில். நான் வந்து ரேகை எடுத்து ரிசர்ச் பண்ணுற காலகட்டத்திலேருந்து பார்க்க ஆரம்பித்த காலகட்டத்தில் என் சித்தப்பாவுக்கு நான் இந்த ரேகை எடுத்து பார்த்துட்டு சொல்கிறேன். இந்த காலகட்டத்தில் ரொம்ப டைம் பேடாக இருக்குது, காரை எடுக்க வேண்டான்னு சொல்கிறேன், ஒரு காரை எடுக்க வேண்டாம்னு சொல்கிறேன். ஒரு சின்ன விஷயம், ஒரு இன்சிடெண்ட்டில் போய் என்ன பண்ணுறது, ஹைவேயில் போயிட்டுருக்கிற போது ஒரு இபி போஸ்டரில் போய் அடித்து ரொம்ப கோமா ஸ்டேஜுக்கு போயிட்டார். நான் என்ன சொல்லியிருந்தேன் அப்படின்னா, இந்த டைமில் இந்த அவங்களுடைய குலதெய்வத்துக்கு போயிட்டு ஒரு அபிஷேகம் பாலபிஷேகமோ ஒரு 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 சில விஷயங்கள் சொல்லியிருக்கேன், சித்திட்ட சொல்லியிருக்கேன். பண்ணிக்கலாம்னு நினச்சிட்டு இருந்தவங்க அதை பண்ணக்கூடாதுன்னு நினச்சிட்ருக்கல. கார் எடுக்க வேண்டாங்கிறது என்னுடைய ஆணித்தரமான ஒரு க்வெஸ்சன், கேள்வி, பட் அது நடந்துருச்சு. நடந்ததுக்கப்புறம் என்ன பண்ண முடியாது, நம்ம அதிலிருந்து கடவுளுடைய அனுகிரகத்தால் உயிர் தப்பி வெளியில் கொண்டுட்டு வரதான் பார்க்கணும். அதே மாதிரி நான் கொண்டு வந்தேன். அதே மாதிரி என் சொந்த அத்தை ஹஸ்பண்ட், அதே மாதிரி என் சொந்த அத்தை ஹஸ்பண்ட் அதே மாதிரி தான். ஒரு இன்சிடென்ட் சொன்னேன், என் சொந்த அக்காவுக்கு வந்து லாங் பேக்கு சைல்டு இல்லை. எனக்கு இது வந்து ரொம்ப மெராக்கலான விஷயம்னு சொல்ல முடியும். அந்த வீட்டில் வந்து அந்த உயிர் இரண்டும் இழந்ததுக்கப்புறம், அத்தை மாமா இறந்ததுக்கப்புறம் அந்த வீட்டில் பேபின்னு கன்ஃபார்மாக எனக்கு பைரவருடைய உத்தரவு வந்துருச்சு. அதே மாதிரி என் சொந்த மாமா அத்தை ரெண்டு பேர் தவறுனதுக்கப்புறம் என் அக்காவுக்கு ட்வின்ஸு, ஆண் ஒன்று பெண் ஒன்று. இப்போ நடந்த நிகழ்வுகள் என் வீட்டில் நடந்த விஷயம், என் வீட்டை சம்மந்தப்பட்ட விஷயங்கள் நான் பப்ளிக் பேசுவேன், நான் பொதுவான மக்கள் என்னை வந்து பார்த்த விஷயம் பேசுகிறதில்ல. இது மாதிரி என்னால் சேலஞ்சு பண்ண முடியும், இது முன்கூட்டியே நான் தெரியப்படுத்தினேன், சேலஞ்சு பண்ணி தெரியப்படுத்தினேன். இதெல்லாம் மெராக்கல்ங்கிறது என் கையில் ஒன்றும் இல்லை, அவன் நிகழ்த்துறான் பைரருடைய அருள். அந்த பைரருடைய அருளால் தான் இவ்வளோ விஷயங்கள் நான் பேச முடியுது, இவ்வளோ விஷயங்கள் பண்ண முடியுது. எல்லாத்துக்கும் பைரவர் நம்புங்க, உங்களை நீங்கள் நம்புங்க. ஒரு விஷயத்தை அடியெடுத்து வச்சிட்டிங்கன்னா பின்வாங்காதீங்க, கண்டிப்பாக வெற்றி மகுடம் கண்டிப்பாக நீங்கள் சூடிய தீருவீங்க. நிச்சயமா சார், யாம் பெற்ற இன்பம் பெருக இவ்வையகம் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் உங்கள் குடும்பத்துக்கு மட்டும் இல்லை, இந்த உலகையே உங்கள் குடும்பமாக நினச்சி பல குடும்பங்களுடைய வாழ்க்கையில் வந்து விளக்கேற்றி வச்சுட்டு இருக்கீங்க சார். உங்களுடைய பைரவா ஃபவுண்டேஷன் இதை குறித்து எங்களுக்காக சொல்லுங்கள். நிறையா சொல்லலாம். பைரவா ஃபவுண்டேஷன்னா வந்து சேனல் டீம் 2 ஹவர்ஸ் டைம் கேட்டோம்னா ஒரு 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 பார்ட்டை முடிக்க முடியும். சுருக்கமாக ரத்தன சுருக்கமாக சொல்லி முடிச்சிடறேன். பைரவா ஃபவுண்டேஷனுங்கிறது பார்த்தீங்கன்னா 2004 வந்து நான் எப்போ இதை வந்து பார்க்க ஆரம்பிச்சினோ, இந்த அஸ்ட்ராலஜி பார்க்க ஆரம்பிச்சினோ, அப்போவே வந்து இது வாங்கிறது மக்கள்கிட்ட இருந்து வரது மக்களுக்கே போகணும்னு முடிவு பண்ணிட்டேன். 2004 அப்படிங்கிறது இப்போ எத்தனை வருஷம் பேக்னு நீங்கள் கால்குலேட் பண்ணிக்கிங்க, அப்போ எனக்கு என்ன ஏஜ் இருக்குன்னு பார்த்துக்கிங்க, அவ்வளோதான். பைரோ ஃபவுண்டேஷன் ஒரு ட்ரஸ்ட் ஆரம்பித்தேன். மூணு விஷயங்கள் வந்து ரொம்ப பண்ணணும்னு நான் மன ரீதியாக முடிவு பண்ணேன். ஒன்று, ஒரு மனிதனுக்கு ஒரு குழந்தைக்கு கல்வி கொடுக்கணும்னு நினச்சேன். இன்னொன்று, உடல் ஆரோக்கியத்தை கொடுக்கணும்னு நினச்சேன். இன்னொன்று, என்னுடைய கிராமங்களுக்கு வெளியில் இருக்கக்கூடிய கிராமங்கள் ரூரல் டெவலப்மெண்ட்டு என்னால் முடிஞ்ச தண்ணி வசதிகள் வில்லேஜில் நிறைய பண்ணி கொடுக்கணும்னு நினச்சேன். இன்றைக்கி நூற்றுக்கணக்கான என்னுடைய வில்லேஜில் போர்வெல் போட்டு கொடுத்துருக்கேன், நம்பர் ஒன். நம்பர் டூ, ஹெல்த் கேர். பைரவா ஃபவுண்டேஷன் கீழே பைரவா ஹெல்த் கேர்னு ஒன்று ஆரம்பித்து கடந்த 18 வருடமாகவே ஆயுர்வேத டாக்டர்ஸை போட்டு யாருக்கும் இருக்கக்கூடிய கொடிய நோயாக இருக்கக்கூடிய கேன்சர் கிட்னி அப்படிங்கிறது இதுவரைக்கும் 57,000 பேர்த்துக்கு மெடிசன் கொடுத்துருக்கேன். 57,000 பேர்த்துக்கு எங்கள்கிட்ட ஒர்க் பண்ணக்கூடிய டாக்டர்ஸ் ரொம்ப அற்புதமாக அமைஞ்சிருக்காங்க. பைரவருடைய அருள், பைரவருடைய சக்தி. அதுபோல் அவங்க பைரவா ஹெல்த் கேர் மூலிமா கேன்சர் அண்ட் கிட்னி ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்து அதுக்கு தீர்வு கொடுத்துட்ருக்கேன். எல்லாமே டாக்டர் வந்து சந்திக்கிறாங்க, டாக்டர் சந்தித்து மெடிசன் வாங்கிட்டு எங்கிட்ட வந்து பிளஸ்ஸிங் வாங்குகிறாங்க. அந்த பிளஸ்ஸிங் நான் கொடுக்கக்கூடிய ஹீலிங், அந்த ஹீலிங்னால் அற்புதமான ஒரு மனமாற்றங்கள், மனசில் எவ்வளோ தான் நம்பிக்கை இழந்து கிடந்தாங்கன்னா கூட டாக்டர் இன்றைக்கி முடியாதுங்கிற பேஷண்ட்ஸு கூட வருடக்கணக்கில் இன்றைக்கி உயிரோடு இருக்கவங்க நிறையா இருக்காங்க. இது போல் ஹெல்த் கேர் எடுத்து பண்ணிகிட்ருக்கேன். அடுத்தது பார்த்திங்கன்னா படிப்பு. இன்றைக்கும் கிராமத்தில் எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு நான்
அடி எடுத்து வைக்கிற காலத்திலேருந்து இன்றைக்கி ஏபிசிடி 1, 2, 3 தெரியாமல் இன்னும் பஸ் ஏறி போகக்கூடியதாக எத்தனையோ பேர் இருந்துகிட்ருக்காங்க. முடிஞ்ச வரைக்கும் நம்மளால் கல்வியை கொடுக்கணும்னு நினச்சேன். கடந்த 15 வருஷத்தில் ஆயிரக்கணக்கான பேர்த்து உருவாக்கி கொண்டுட்டு போயிட்டுருக்கேன். இன்றைக்கி ஒரு 1600 குழந்தைகளை படிக்க வச்சுட்ருக்கேன். கடந்த 1-2 வருஷமாக புதுசாக யாரும் எடுக்கலை. இருக்கிறத நான் அப்படியே காப்பாற்றி கொண்டுட்டு போகணும்னு இந்த கடந்த வருடங்கள் எப்படி நமக்கு சூழ்நிலைகள் எல்லாத்துக்கும் தெரியும். இது மாதிரி 3 விஷயங்களை எடுத்து ரொம்ப அற்புதமாக கொண்டு போயிட்டுருக்கேன். எல்லாம் அந்த இறைவன் பைரருடைய அருளால் நடந்துட்டுருக்கு. நீங்கள் சொல்லும்போது ரொம்ப சிம்பிளாக சொல்லிட்டீங்க சார். ஆனால் எல்லோரும் எல்லாமும் பெற வேண்டும், இல்லாமல் இல்லாத நிலை வேண்டும்னு அற்புதமான தன்னலமற்ற அற்புதமான சேவை நீங்கள் பண்ணிட்டுருக்கீங்க அப்படின்னே சொல்லணும் சார். சார், இந்த செவ்வாய்க்கிழமை மண் விளக்கு பூஜை, நீங்கள் சொல்கிறத கேட்டு பல கோடி மக்கள் இன்றைக்கி அதை செய்கிறாங்க. அற்புதமான ரிசல்ட்ஸ் அதில் கிடைக்குது சார். மீண்டும் ஒரு முறை எங்கள் நேயர்களுக்காக அதை பற்றி சொல்லுங்களேன். ரொம்ப அற்புதமான விஷயம். இன்னும் நிறைய விளக்கங்கள் நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா பைரோ ஃபவுண்டேஷன் போய் பாருங்கள். அதில் நாங்கள் என்னென்ன பண்ணிகிட்ருக்கோம், பைரோ ஃபவுண்டேஷன் மூலிமா என்னென்ன நடந்துகிட்ருக்கு, பைரோ ஃபவுண்டேஷனுக்கு கீழே வரக்கூடிய ஹெல்த் கேர், ரூரல் டெவலப்மெண்ட்டு எல்லாமே அதில் தெரியப்படுத்திகிட்ருக்கோம். அப்பப்போ டெய்லி அப்டேட் ஆகிட்டுருக்கு. அதே மாதிரி பைரோ பீடத்தை பற்றி ஏற்கனவே கோயிலை பற்றி சொல்லியிருக்கேன். அடுத்தது மண் விளக்கு பூஜை. இந்த மண் விளக்கு பூஜையை வந்து கடந்த ஒரு 18-19 வருடமாக நான் பண்ணிகிட்ருக்கேன். இந்த 19 வருடமும் பண்ணிகிட்ருக்கிற போது வந்து எல்லாருமே வந்து இப்போது பார்க்க முடியாது, பண்ண முடியாது, எல்லாருமே வெளியிலிருந்து வர முடியாது. ஒரு 1.5 மணி நேரம், அந்த 3/4 மணி நேரம், 45 மினிட்ஸ் நடக்கக்கூடிய பூஜை அது. செவ்வாய்க்கிழமை பைரவுக்கு உகந்த கிழமை. அந்த செவ்வாய்க்கிழமை எல்லாத்துக்கும் நான் மக்கள்கிட்ட என்ன சொல்கிறேன் அப்படின்னா, இந்த செவ்வாய்க்கிழமை சாயந்தரம் 5:30 மணிக்கு ஒரு 1/2 ஹவர் ஸ்பெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் டெய்லியும் ப்ரேயர் பண்ண முடியுதோ பண்ண முடியலையோ அது எனக்கு தெரியாது, பண்ண முடியாமல் கூட சில பேர்த்துக்கு போகலாம். 1/2 மணி நேரம் ஒரு மண் விளக்கு பொறுத்துங்க. வீட்டில் மண் விளக்கு பூஜை ரூமில் பொறுத்துங்க, அல்லது உங்கள் ஹாலில் பொறுத்துங்க. மண் விளக்கு பொறுத்திட்டு ஓம் ஸ்ரீ சொர்ணாகர்ஷ்ண பைரவாய நமக, ஓம் ஸ்ரீ சொர்ணாகர்ஷ்ண பைரவாய நமக, இந்த மந்திரத்தை மட்டும் 1008 முறை ஜபம் பண்ணுங்க. இதை வந்து தொடர்ச்சியாக பண்ணிகிட்டே வாங்க. இவ்வளோ நாள்கிட்ட பண்ணணும்னு நினைக்காதீங்க. ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமை வாரத்தில் ஒரு நாள் உங்களுடைய குடும்பத்துக்காக, உங்களுடைய ஆரோக்கியத்துக்காக, உங்களோட மனசுக்காக 1/2 மணி நேரம் ஸ்பெண்ட் பண்ணுங்கள். பண்ணி பாருங்கள். தொடர்ச்சியாக ஒரு 6 வாரம் முடிஞ்சதுக்கப்புறம் பாருங்கள் உங்களுடைய மனமாற்றம் எப்படி இருக்குது, மனசுக்குள்ள வேதனைகள் குறைஞ்சிருக்கும். நீங்கள் அது வர்ணிக்கக்கூடிய வார்த்தைகள் இருக்காது. செஞ்சு பாருங்கள், உங்களுக்கே தெரியும். இந்த மண் விளக்கு பூஜைங்கிறது இன்றைக்கி 500,000 பேர் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அதாவது வெளிநாட்டில் இப்போ நமக்கு இங்கே சிங்கப்பூர் டைம் இப்போ காலையில் நமக்கு இப்போ 10 மணி அப்படின்னு எக்ஸாம்பிள், அங்கே 12 மணி. அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, அந்த டைம் ஆனால் கூட பரவாயில்ல, நம்ம இந்தியா டைம் 5:30 மணிக்கு தான் சுவாமி சொல்லிட்டாரே, அப்போ தான் வந்து நான் வந்து என்ன பண்ணுறேன் அப்படின்னா, நம்ம பீடத்தில் நடக்கக்கூடியது, நம்ம பீடத்தில் அங்கே வந்து அந்த 5:30 மணிக்கு ஆரம்பிக்கக்கூடியது, நான் மண் விளக்கு பொருத்திட்டு அந்த லைவ் போடுறேன் எஃபியில், பைரோ ஃபவுண்டேஷன் லைவ். பைரோ பீடம் எஃபியில் போய் பைரோ பீடம் டைப் பண்ணிங்கன்னா அதில் வரும். அதை லைவில் நீங்கள் பார்த்துக்கிட்டே நீங்கள் அதை பண்ணிட்டுருங்க. வரம் போன்ற விளக்கம் கொடுத்தீங்க சார். நாங்கள் எல்லாருமே சந்தோஷமான ஆரோக்கியமான வாழ்க்கையை வாழ்வதற்கு தேவையான அத்தனை விளக்கங்களையும் பகிர்ந்துட்டீங்க, மிக்க நன்றி. ஓம் ஸ்ரீ சொர்ணகர்ஷ்ண பைரவாய நமக, பைரவுடைய ஆசீர்வாதம், பைரவுடைய அருள், பைரவாய நமக. அடுத்ததாக உங்களுக்காகவே இன்றைய ராசி பலன் காத்துட்ருக்கு. புதுயுகத்துடன் இணைந்திருங்கள், மகிழ்ந்திருங்கள்.